என்ன வேடிக்கைன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடித்த பிறகு ஒரு 1.5 வருடம் அதிமுக அரசாங்கம் இருந்தது. அந்த 1.5 வருஷம் அரசாங்கத்தில் நான் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் எந்த அரசு விழாவிற்கும் இவர்கள் அழைக்கவில்லை. இவர்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்ற யோகிதையே இல்லாத ஒரு கட்சி அந்த கட்சி. இவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. இவர்கள் அந்த 2 வருஷ காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே அரசு நிகழ்ச்சிகளுக்கு எந்த நிகழ்ச்சிகளுக்கும் என்னை அழைக்கவும் இல்லை. என்னுடைய பெயரை எந்த இடத்திலேயும் அழைப்புகளில் போடவில்லை. அப்படிப்பட்ட நபர்கள் இப்ப வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஜனநாயகத்தை பற்றிய வகுப்படுகிறாங்க. யாரும் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த காரணம் கொண்டும் கோவை மாவட்ட மக்கள் இவர்களுடைய எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யதார்த்தமான உண்மை என்ன? அதைத்தான் நான் கூடுதலையும் சொன்னேன் அவங்ககிட்ட. என்ன சொன்னேன்னா, தவறு என்ன செஞ்சு பாருங்க, என்ன செஞ்சீங்கிறத திருப்பி பாருங்க. கடந்த காலத்தில் இவங்க அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. மாநகராட்சியில் வெளியிடுகின்ற அனைத்து அழைப்புகளிலேயும் அனைத்து எம்எல்ஏக்களுடைய பெயரும் போட்டு வருகிறது. அவங்க தான் வெட்கப்படணும். அதை பார்த்து படிவாங்கிறது பிரச்சனைக்கே இடமில்லை. அதை பார்த்து நாம் செய்ய தவறியதை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துடைய நிர்வாகம் செய்கிறதே என்று வெட்கப்பட வேணும். அவங்க தான் வெட்கப்படும். பத்திரிகையின் பெயர் வருவதுதான் மாவட்டத்தின் வளர்ச்சி பணியின் முக்கிய நோக்கம் அல்ல? அல்ல, ஆனா போட்டுதான் ஆகணும். இப்ப அதான் நீங்க கேக்குறீங்க. வளர்ச்சி கூட்டம் நடந்து வளர்ச்சி கூட்டம் சொல்லுங்க. வளர்ச்சி கூட்டத்துல நீங்க அத்தனை பேர் நிறைய திட்டங்களை வந்து முன்னெடுத்து சொல்லுறீங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரே இல்லாத இந்த ஆய்வு கூட்டம் வந்து எந்த அளவுக்கு பயனளிக்கும்? அவசியம் இல்லை. அதாவது இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான கைட்லைன் புக் என்று, அதாவது வழிகாட்டும் நெறிமுறை கொண்ட ஒரு புத்தகம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தில் ஒன்று சேர்மன், அதாவது நான் தான் இந்த கூட்டத்துக்கு சேர்மன். நான் இல்லை என்று சொன்னால் உதவி சேர்மனாக இருக்கிற பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை நடத்தலாம். மாவட்ட கலெக்டர் வந்து செயலாளர், இந்த கமிட்டிக்கு வந்து அவர் செயலாளர். ஒருவேளை மாவட்ட கலெக்டர் வேறு வேலைக்கு செல்ல வேண்டி வந்தால் அந்த இடத்தில் டிஆர்ஓ அல்லது சப் கலெக்டர் இருந்து நடத்தலாம்னு இருக்குது. புதிதாக ஒண்ணும் இல்லை. இது பாராளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 5 வருடத்தை நிறைவு செய்ய போறீங்க. இந்த 5 வருடத்துல உங்களுக்காக தொகுதி வளர்ச்சிக்காக வழங்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? எத்தனை நிதி நீங்க பயன்படுத்திருக்கீங்க? 5 ஆண்டு காலத்துல மொத்தம் 2 வருஷத்தினுடைய நிதி வருடத்திற்கு 5 கோடி ரூபாய். இந்த 5 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. 18% ஜிஎஸ்டி, 90 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி போயிடும். 4 கோடியே 10 லட்சம் தான் பணம் கிடைக்கும். 6 சட்டமன்ற தொகுதிக்கு இதை பயன்படுத்தணும். 3 வருஷத்தில் 5 கோடி என்பது கொடுக்கப்பட்டது. 2 வருஷத்திற்கான நிதி என்பதை பிரதமர் அவர்கள் எடுத்துக்கொண்டு கொரோனா பேரை சொல்லி அவங்க தனி விமானம் ஒன்று வாங்கி அவங்க ஓட்டிட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த பணம் என்பது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வரல. அந்த வகையில் 3 ஆண்டுகள் கொடுக்கப்பட்ட 15 கோடி ரூபாயும் நிறுத்தப்பட்டதாக சொல்லி தகராறு பண்ணதில் 2 கோடி ரூபாயும் கொடுத்தாங்க. மொத்தம் 17 கோடி ரூபாய் என்பது இந்த 5 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டது. 17 கோடி ரூபாய்க்குமான அனைத்து பணிகளுக்குமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஓகே, நன்றி.